டேஸ்ட் தி டெய்லி. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சிவசக்தி நகரில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாகை மாவட்டத்தில் மழை பெய்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகாமையில் உள்ள தெத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட சிவசக்தி நகரில் ஏராளமான குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் தனித்தீவு போல் காட்சியளிக்கிறது. திமுக ஆட்சியில் மாவட்ட நிர்வாகம் மழைநீர் செல்வதற்கு போதிய வடிகால்கள் அமைக்கப்படாததால் மழைக்காலங்களில் இதுபோன்ற துயரத்தை சந்திப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகப்பட்டினத்தில் பெய்த மழையின் காரணமாக காக்கா பிள்ளையார் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. நாகப்பட்டினத்தில் பரவலாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் காக்கா பிள்ளையார் என்று அழைக்கப்படும் விநாயகர் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் பக்தர்கள் இன்றி கோவில் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் அறநிலையத்துறையின் அலட்சியத்தால் கோவில்களில் இதுபோல் மழைநீர் தேங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்குவாடி பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக குடியிருப்புக்குள் கடல் நீர் புகுந்ததால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பாம்பன் கடல் பகுதி வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டது. கடல் சீற்றத்தால் குடியிருப்பு பகுதி மற்றும் சாலைகளில் கடல் நீர் புகுந்த நிலையில் தங்கள் பகுதிக்கு அலைத்தடுப்பு சுவர்களை அமைத்து தர வேண்டும் என ஸ்டாலினின் திமுக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடரும் மழையால் 5000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மயிலாடுதுறை, திருவெண்காடு, சீர்காழி, மேலையூர், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் மகசூல் பாதிப்படைந்து நஷ்டம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் வடிகால் வாய்க்கால்களை சீரமைத்து மழைநீர் வடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூரில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பாதிப்படைந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் சுமார் 3000 ஏக்கர் விளைநிலங்களை மான்கொண்ட மூளை பகுதியில் வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டதால் 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் பாசன ஆறு மற்றும் மழைநீர் வாய்க்கால்களை முறையாக தூர் வாராததால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் அருகே மீனவ கிராமத்தில் 50 மேற்பட்டோரை வெறிநாய் கடித்த சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூத்துறை மீனவ கிராமத்தில் வெறிநாய் ஒன்று சுமார் 50 மேற்பட்டோரை கடித்துள்ளது. இதில் பச்சிலும் குழந்தை உட்பட 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் பூத்துறை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனைவருக்கும் முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் வெறிநாய்களால் இப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் அதனை திறனற்ற திமுக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக ஆட்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் நாய்களை கட்டுப்படுத்தாததால் மக்கள் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். வெறிநாய் கடித்து திதறி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் தான் இப்போ மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. நாங்கள் போனப்போ ஆஸ்பத்திரியில் போனப்போ மருந்து இல்லை. மருந்து இல்லாமல் எதுக்கு அந்த ஆஸ்பத்திரி வச்சுருக்கீங்க, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. கூடிய சீக்கிரமே தேவையான மருந்துகளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்றும், அப்புறம் இந்த வெறிநாய் தொழிலிருந்தும் மக்களை காக்க வேண்டும் என்றும் மிகுந்த தாழ்மையுடன்